Hi. Hi to Insta viewers. Hi. There is nothing to join today. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் டேலண்ட் மியூசிக் குவிஸ் ஏற்கனவே ஒரு குவிஸ் ஒரு பகுதி நடந்தது. ஸோ இப்போ அதில் செகண்ட் பார்ட் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. வி ஹாவ் கால்ட் அஸ் பார்ட் ஆஃப் த இன்னைக்கு வந்து க்வெஷ்சன்ஸ் நான் கேட்க போகிறது கிடையாது. க்வெஷ்சன்ஸ் வந்து நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இன்றைக்கி வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறாரு. இ வில் பி ஜாயினிங் அஸ் சூன். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்டர், நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. உதாரண குறிப்பிட்டு சொல்லணும்னா சன் டிவியில் மின்னலே, அதுக்கப்புறமா வந்து ஜி தமிழில் செம்பருத்தி, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நிறையா சேனல்ஸில் இஸ் அ மெயின் லீட் ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ இன் டூ மாடலிங். ஸோ அவர் வந்து இன்றைக்கி நமக்காக ஜாயின் பண்ண போகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சில க்வெஷ்சன்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு இன்றைக்கி. ஸோ அவர் தான் வந்து இங்கே உங்களுக்காக அந்த க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்க போகிறாரு. ஹி வில் பி ஜாயினிங். ஸோ அவரோட க்வெஷ்சன்ஸ் எல்லாமே நான் எனக்கும் தெரியாது, இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 minutes பேக் தான் எனக்கு அனுப்பினார். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ ஒன் ஆஃப் த ஃபியூ க்வெஷ்சன்ஸ், 3-4 க்வெஷ்சன்ஸ் கோ த்ரூ பண்ணேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஷ்சன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் க்வெஷ்சன்ஸ்க்கு யாரெல்லாம் ஆன்சர் சொல்ல போகிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் லாஸ்ட் இதில் லாஸ்ட் எபிசோடில் நிறைய பேர் உங்கள் பதில் கொடுத்தீங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் நாங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தர்ஷினி, அதுக்கப்புறமா வந்து இஃப் மை சேயிங் இஸ் கரெக்ட், தர்ஷினி, விக்ரம், அதுக்கப்புறமா வந்து தெக்கம்பட்டி முரளிதரன், அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் நிறைய பேரை நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த குவிஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, இந்த குவிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்கள் க்வெஷ்சன்ஸ் கேட்போம், அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து என்ன பண்ணணும்னா, கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட், யார் வந்து ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் நோட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதுலேருந்து பெஸ்ட் பீப்புளை நாங்கள் வந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸோ இன்னொரு ரவுண்டு இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் டுவெட் ரவுண்டு இருக்க போகுது. அதாவது டுவெட் ரவுண்ட்னா நீங்கள் இன்னொருத்தரோட சேர்ந்து இன்னொரு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். பட் இப்போது அந்த ரவுண்டுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் இப்போது சரியான பதில், கேள்விக்கான சரியான பதில்களை எல்லாம் நீங்கள் வந்து இங்கே போஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். ஃபாஸ்ட்டாக யார் போஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நாளைக்கு வந்து இன்ஸ்டா சிங்கர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்ஸ்டா சிங்கர் பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இன்ஸ்டா சிங்கர் பற்றின சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது இன்ஸ்டா சிங்கரில் மொத்தம் 10 சுற்றுகள் இருக்குது. ஸோ அந்த 10 சுற்றுகளில் நீங்கள் வந்து மினிமம் 4 சுற்றுகளில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அண்ட் மேக்ஸிமம் 8 சுற்றுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 2 சுற்று நீங்கள் ஆப்ஷனில் விட்டுடலாம். ஸோ 8 சுற்றில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மினிமம் 4 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் தான் யூ வில் பி குவாலிஃபைட். சப்போஸ் நான் 4 தான் பண்ணியிருக்கேன், நான் நல்லா பாடியிருக்கேன், ஏன் நான் செலக்ட் ஆகலை அப்படின்னா, இப்போ அதர் பீப்புள் வந்து ஒரு 7 எபிசோடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஆப்வியஸ்லி மார்க் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 8 சுற்றுகளில் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். அந்த 10 சுற்றுகள் என்னென்ன அப்படின்றதே உங்களுக்கு அனுப்பியிருப்போம். நாளைக்கு வந்து முக்கியமாக, நாளைக்கு எபிசோட் பற்றி இப்போ சொல்கிறேன். நாளைக்கு வந்து தேர் இஸ் அ சுஜாதா மேம் ஸ்பெஷல் எபிசோட் நாளைக்கு இருக்குது. அவங்களோட 46 இயர்ஸ் ஜேர்னி அவட ஸ்பெஷல் எபிசோட் நாளைக்கு இருக்குது. அதுக்கு வரப்போகிறது பார்த்தீங்கன்னா சுஜாதா அம்மாவோட கிரேட்டஸ்ட் ஃபேன் நாளைக்கு வரப்போகிறாங்க, பிளேபேக் சிங்கர் ஜெரால்டி ஜேம்ஸ். அவங்க வந்து நிறையா டிவி ஷோஸ் பண்ணியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறமா வந்து யேசுதாஸ், அது மாதிரி நிறையா சிங்கர்ஸோடு அவங்க வந்து லைவ் ப்ரோக்ராம்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது ரீசெண்டாக சுஜாதா மேம் பர்த்டேக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணி போட்டாங்க. ஸோ தட் இஸ் த திங். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக சுஜாதா மேம் பர்த்டேக்காக போட்டாங்க. அது இசை 24/7 கூட ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஷீஸ் அ பிளேபேக் சிங்கர். ஸோ அவங்க தான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க.
சுஜாதா மேம் ஸ்பெஷல் யாரை கேட்கறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களோட ஃபேன் ஒருத்தர், அதுவும் பிளேபேக் சிங்கர் ஒருத்தர், நல்லா பாடக்கூடிய சிங்கர் ஒருத்தரை கூப் பண்ணோம் அப்படின்னு தான். ஸோ ஷி வில் பி கம்மிங் ஆஸ் அ கெஸ்ட் டுமாரோ. பட் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து திலீப் குமார். ஹி ஆல்ரெடி கேம் இன் இட் சீம்ஸ். ஸோ ஐ வில் ஆட் ஹிம் இன் மினிட், ஜஸ்ட் அ மினிட். ஐ வில் பி கம் பேக் அண்ட் ஐ வில் ஆட் ஹிம். தேங்க்யூ. பிஃபோர் ஐ ஆட் திலீப், ஒரு சின்ன விஷயம். எனக்கு வந்து இப்போது வாட்ஸ்அப்பில் நிறையா மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு எனக்கு வந்து நிறையா மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. அதை மட்டும் நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது திலீப் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஜாயின் பண்ணாத கண்டெஸ்டன்ஸ்க்காக நான் சொல்லிடுறேன். அதாவது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து Isaid247 இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் மேலே நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து Isaid247 இஸ் கோயிங் லைவ் அப்படின்னு வரும். ஸோ அந்த லைவ் அப்படின்னு வருது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோ வந்து வரும். ஸோ அந்த வீடியோவில் நாங்கள் வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்போம். ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ் வந்து நீங்கள் சரியான பதிலை கீழே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதில் வந்து யார் அதிகமான கேள்விகளுக்கு ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கராக பதில் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த அந்த செகண்ட் லெவல், டூயட் லெவல் இருக்குது செகண்டு. ஸோ அந்த லெவலுக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம். ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் யூ வில் பி த ஃபைனல் வின்னருக்கு வந்து நாங்கள் எங்களோட அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த ஒரு அவார்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்பில் தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ ஐ வில் பி சென்டிங் தம் திஸ் அஸ் அ வாய்ஸ் நோட். தேங்க்யூ. ஐ வில் ஆட் திலீப் நவ். சாரி, ரொம்ப நேரமாக திலீப். ஜாயின் அஸ் சூன். ஐ அம் ஆடிங் ஹிம். ஹாய் ஹாய். திரு, ஹலோ. வீடியோ இஸ் நாட், வீடியோ வரல, ஆடியோ மட்டும் தான் வருது. தெரியல. இரு, ஐ வில் அட்ஜஸ்ட் யூ. ஹாய். ஆல்ரெடி ஃபுல் சாங் சென்ட் பண்ணணுமா கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஷார்ட்டை பாடினா போகிறோம் நாளைக்கு வந்து. பட் ஒரு மூணு ஷார்ட் ரெடி பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது. இன்னொரு விஷயம், இது வரைக்கும் சென்ட் பண்ணாதவங்க, அதாவது இது வரைக்கும் எங்களுக்கு சாம்பிள்ஸ் சென்ட் பண்ணாதவங்க, ஒரு 2 மினிட்ஸ் சாம்பிள் சென்ட் பண்ணுங்க போகிறோம். ஏதாவது ஒரு 90s சாங், 2 மினிட்ஸ் சாம்பிள், யூ கேன் ஜஸ்ட் சென்ட். நோ இஷ்யூஸ். இது வரைக்கும் சாம்பிள்ஸ் அனுப்பாதவங்க, சப்போஸ் இது எங்கிட்ட ஆல்ரெடி இந்த கிரேட் இந்தியன் டாலண்டட் மியூசிக் ஃபெஸ்டிவல் நம்பர் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து என்னன்னா டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லா காம்படிஷன்லயும். இப்போ எங்கிட்ட அந்த நம்பர் இல்லை. எனக்கு நம்பர் எப்படி வாங்குறது அப்படின்னாக்கா நீங்க இந்த 6374033889 வாட்ஸ்அப்க்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நாங்கள் எப்படி அந்த நம்பர் கெட் பண்றது அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் இன்ஸ்டா சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ஒன்லி யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் இன்ஸ்டா சிங்கர் அண்ட் கிரேட் இந்தியன் டாலண்டட் மியூசிக் வெஸ். இது ரெண்டுல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஏற்கனவே GITMF நம்பர் எங்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா நீங்க எல்லா காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல் த காம்படிஷன் ஆர் செட் டு பி ஃப்ரீ. அண்ட் இன்னொன்று என்னன்னா, மெயின் காம்படிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த கொரோனா, டியூ டு கொரோனா வைரஸ் நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். பிகாஸ் நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து பாடுறதுக்கான பிரைவேட் ஸ்பேஸ் கிடைக்கல. ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். ஸோ அதனால ப்ளீஸ் பியர் வித் அஸ். வி வில் பி கம்மிங் பேக் சூன். ஓகே.
ஐ திங்க் தர் இஸ் சம் ப்ராப்ளம் வித் திலீப்ஸ் லைன். பிஃபோர் அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் அனுப்பிச்ச க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. ஸோ ஐ வில் பி ஆஸ்கிங் த க்வெஸ்சன். ஒரு க்வெஸ்சன் அதுலேருந்து நான் உங்களுக்கு கேட்குறேன். ஸோ அதிட்ட இப்போ வியூ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே கொஞ்சம் என்கேஜ் ஆகலாம். ஸோ அதுக்காக நான் கேட்குறேன். அவர் என்ன க்வெஸ்சன்ஸ்ல முதல் க்வெஸ்சன் நான் படிக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாங் இஸ் நாட் சங் பை போத் சித்ரா அண்ட் சுஜாதா? சுஜாதாவும் சித்ராவும் சேர்ந்து பாடாத பாடல் எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து தேவதை வம்சம் நீயோ ஃப்ரம் ஸ்நேகிதியே, அடி ஆத்தி ஃப்ரம் பசும்பொன், சி விளையாட்டே விளையாட்டே ஃப்ரம் வண்ண தமிழ் பாட்டு, டி கண்ணாளனே ஃப்ரம் பாம்பே. புதுசா வந்தவங்க இன்னொரு டைம் கேட்டுக்காங்க, உங்களுக்காக சொல்றேன். அதாவது இந்த குவிஸ் வந்து ஃபியூ எபிசோட்ஸ் இங்க ஆன்லைன்ல நடக்கும். அதுல நீங்க சரியா பதில் சொல்ல சொல்ல உங்களோட பேரெல்லாம் நாங்க நோட் பண்ணிப்போம். ஸோ அதுல இருந்து சிறந்த போட்டியாளர்களை நாங்க தேர்ந்தெடுத்து டூயட் ரவுண்டுக்கு நாங்க அனுப்புவோம். ஸோ டூயட் ரவுண்ட்னா நீங்க யாராவது ஒருத்தரோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அந்த ரவுண்டோட டீடைல்ஸ் வந்து நாங்க அப்புறமா அனுப்புவோம். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபினாலே ரவுண்ட் இருக்கும். ஸோ அதுல வின் பண்றவங்களுக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் தென் சம் ஆப்ஷன்ஸ் அவார்ட்ஸும் காத்துட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி நான் மறுபடியும் படிக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாங் இஸ் நாட் சங் பை போத் சித்ரா அண்ட் சுஜாதா? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ தேவதை வம்சம் நியோ ஃப்ரம் ஸ்நேகிதியே, ஆப்ஷன் பி அடியாத்தி ஃப்ரம் பசும்பொன், ஆப்ஷன் சி விளையாட்டு விளையாட்டு ஃப்ரம் வண்ண தமிழ் பாட்டு, ஆப்ஷன் டி கண்ணாளனி ஃப்ரம் பாம்பே. சரியான பதில் தெரிஞ்ச எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணலாம். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் ஏ தேவதை வம்சம் நீயோ ஃப்ரம் ஸ்நேகிதியே, ஆப்ஷன் பி அடியாத்தி ஃப்ரம் பசும்பொன், ஆப்ஷன் சி விளையாட்டு விளையாட்டு ஃப்ரம் அண்ண தமிழ் பாட்டு, ஆப்ஷன் டி கண்ணாளனி ஃப்ரம் பாம்பே. ஹாய் திலீப். திரு, என்னோட வீடியோ வருதா? வீடியோ வரல, ஆடியோ தான் வருது. என்னன்னு தெரியலையே, அதான் பிளாங்கா தான் காட்டுது எனக்கும் ஸ்கிரீன். ஓகே, ஐ திங்க் சம் செட்டிங்ஸ் அலோ பண்ணனும் நினைக்கிறேன். வீடியோ செட்டிங்ஸ் என்னன்னு தெரியலீடியோ செட்டிங்ஸ் sorry for the inconvenience. There is some problem with Dhileep's screen, so he will come back soon. So the kunnani na first keta question vandu Chitravum Sujathavum inainda paadada paadal edhu? Ungalkana option Devadei Vamsam Neo from Snehithiye, Adi Aathi from Pasumbon, Vilaiyaatta Vilaiyaatta from Vanna Tamil Paattu, Kannalani from Bombay. நிறைய ஆன்சர்ஸ் போச்சு, பட் ஐ திங்க் நோபடி ஹாஸ் கெஸ்ட் இட் ரைட். ஒரே ஒரு ரைட் ஆன்சர் நான் பார்த்தேன். ஸோ அதை தவிர நோபடி ஹாஸ் கெஸ்ட் இட் ரைட். ஹலோ. யா ஹலோ. இப்ப கூட வீடியோ வரல, ஆடியோ தான் வந்து. இது ஒண்ணு வை தெரியல, வெயிட் பண்ணுங்க, நான் ஆயில் செக் பண்ணிட்டு. ஓகே. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இட்ஸ் மீ ஆல்வேஸ் டோனர். ஓகே, அதில் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன். முதல் பாட்டு வந்து தேவதை வம்சம் நீயோ ஃப்ரம் ஸ்நேகிதியே. இந்த பாட்டை யார் பாடினான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வித்யாசாகர் சாரோட இசையில் சித்ரா மேம், சுஜாதா மேம், சங்கீதா சாஜித் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடின பாட்டு இது.
So option A kadaiyadu. Option B is adi. Option B is adiyathi from Pasumbon. So in adiyathi from Pasumbon abindra paattu paadnadhu yaaru appadina Vidyasagar sir oda isai. Vidyasagar sir oda isai la paadnadhu Chitra ma'am, adukaprama Sujatha ma'am. Rendu perum seindhu indha paatta paadirukanga. Ivangaloda seindhu duet paadnadhu Jayachandran avargal. So adha vara chorus adiyathi and solita and the initial portions and group portions ellame Sujatha ma'am paadirupanga. மெயின் போர்ஷன்ஸ் எல்லாமே சித்ரா மேம் பாடியிருப்பாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி விளையாட்டு விளையாட்டு ஃப்ரம் வண்ண தமிழ் பாட்டு. ஸோ விளையாட்டு விளையாட்டு ஃப்ரம் வண்ண தமிழ் பாட்டு இது இதை பாடினது யார் அப்படின்னா சுஜாதா அவனோட சேர்ந்து இந்த பாட்டை பாடினது ஸ்ரீனிவாஸ். ஸோ அவரோட சேர்ந்து பாடின இன்னொரு ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் யாருன்னா அனுராதா மேம் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ right answer. Option D, Kannalane from Bombay nariya per soninga, that is absolutely wrong answer because Kannalane from Bombay paata paadnad yaarena Chitra ma'am paadirukanga, adoda chorus paadnad yaarena Sujatha ma'am, Ganga ma'am, Reshmi ma'am, ivanga moonu per seindha andha paatoda gumsu gumsu gupicha andha portions ellame vandu paadnadhu vandu paathina Sujatha ma'am, கங்கா மேம், ரேஷ்மி மேம் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த போர்ஷன்ஸ் பாடினாங்க. ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விளையாட்டு விளையாட்டு ஃப்ரம் வண்ண தமிழ் பாட்டு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ்ல முதல் கேள்வியில செலக்ட் ஆனவங்க தர்ஷினி, அடுத்ததா சூரிய சகாயம், அடுத்ததா இட்ஸ் மீ ஆல்வேஸ் ஸ்டோனர். இவங்க மூணு பேரும் அந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு சரியா பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சனுக்கு நீங்க கூட கரெக்டா பதில் சொல்லலாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு இன்னும் சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது அவர் கேட்டிருக்க க்வெஸ்சன் நான் படிக்கிறேன். த சவுண்ட் ட்ராக் விச் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், அதாவது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சவுண்ட் ட்ராக் எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன். ஆப்ஷன் ஏ ஜீன்ஸ், ஆப்ஷன் பி ரிதம், ஆப்ஷன் சி ஓகே கண்மணி, ஆப்ஷன் டி ரோஜா. பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ட்ராக் எது, அதாவது விச் சவுண்ட் ஹாஸ் ட்ராக் ஹாஸ் பீன் இன்ஸ்பயர்ட் பை ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்? உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஜீன்ஸ், ஆப்ஷன் பி ரிதம், ஆப்ஷன் சி ஓகே கண்மணி, ஆப்ஷன் டி ரோஜா. ஜீன்ஸ்ல கூட செவன் வண்டர்ஸ்ல போய் எடுத்திருப்பாங்க அந்த பாட்டு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். ஸோ இட்ஸ் ஸ்லைட்லி ட்ரிக்கி க்வெஸ்சன். ஓகே கண்மணி, ரோஜா, ஆப்ஷன் ஏ ஜீன்ஸ், ஆப்ஷன் பி ரிதம், ஆப்ஷன் சி ஓகே கண்மணி, ஆப்ஷன் டி ரோஜா. ஹலோ, ஹலோ, இப்ப கூட வீடியோ வரல, வந்து ஆடியோ தான் வருது. என்னன்னு தெரியல திரு, சம்திங் ப்ராப்ளம். நான் இப்போ ஆப் அப்டேட் கூட பண்ணியாச்சு. ஆடியோ ஆர் ஐ வாண்ட் டு கண்டினியூ மை ஹலோ பண்ணிக்கிட்டே இது. ஐ வில் ஜாயின். என்ன பண்றது, செட்டிங்ஸ்ல கரெக்ட்டா தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஹியர். ஓகே ஓகே. கேன் யூ ட்ரை உன்னோட இதுல தனியா லைவ் போனா வீடியோ வருதா ட்ரை பண்றியா? யா, தட் இஸ் ஃபைன் ஃபார் மீ, பட் ஐ காண்ட் ஜாயின் வித் யூ ரைட் நவ ஹியர். பட் மை ஐடி இஸ் ஓகே. வெயிட் வெயிட். If you want to continue with audio, no problem for me. You can continue. இல்ல நான் கண்டினியூ பண்றதுனால ஐ கேன் ஆஸ்க் யுவர் க்வெஸ்சன்ஸ் டு தி ஆடியன்ஸ். நோ இஷ்யூஸ். ஓகே, வெயிட் 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 வெயிட். Sorry, there is some problem with our special guest video. So
ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஃபாஸ்டஸ்ட் ஸ்விங்கர்ஸ் பண்ணவங்க இட்ஸ் மீ ஆல்வேஸ் ஸ்டோனர். அடுத்ததா அன்காவா ஏஎன்ஜிஏவின்னு ஒரு அக்கௌண்ட்டை, ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிருஷாந்தி தர்ஷினி. முதல் கேள்விக்கு தர்ஷினி சூரியசகாயம் இட்ஸ் மீ ஸ்டோனர் ஃபாஸ்டஸ்ட் ஸ்விங்கர். செகண்ட் கேள்விக்கு ஃபாஸ்டஸ்ட் ஸ்விங்கர் இட்ஸ் மீ ஆல்வேஸ் ஸ்டோனர் அன்காவா அண்ட் கிருஷாந்தி. இவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்க. இதில் சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரிதம். ரிதம் படத்துல தான் வந்து அந்த பஞ்சபூதங்களை வச்சு பாட்டு எழுதியிருப்பாங்க. அதாவது நதியே நதியே காதல் நதியே நிலைமை போரு நிலைமை ஐயோ பத்திக்குச்சு 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 ஓ கண்ணே. அதுக்கப்புறம் வந்து கனகன வென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ. ஸோ இந்த பாட்டு எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஹலோ யா திரு, உன்னோட செட்டிங்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. I don't know. நீங்க கட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போட முடியுமா? ஓகே I will try to do that. Okay. Okay. Hi, actually there is some problem with the guest video. He's telling me to again connect it. Okay. So please be stay there. ஒரு புது வீடியோல நான் கண்டிப்பா உங்களை எல்லாரையும் கனெக்ட் பண்றேன். Okay, please stay here. We will be coming back in a new video. Okay.